அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவன். நான் உங்கள் ருஷி. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? வி ஆல் ஆர் டூயிங் குட். அகைன் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம். இந்த வருஷம் ரமலான் மாதம் வந்து போனதே தெரியாத அளவுக்கு ரொம்பவுமே குயிக்காகவே போயிருச்சு. அது மாதிரி தான் ஃபைனலாக பெருநாளுமே வந்துருந்துச்சு. எது எப்படி இருந்தாலுமே கூட நீங்கள் எல்லாருமே வந்து ரொம்பவுமே சந்தோஷமாக நோன்பு பெருநாளை கொண்டாடி இருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ உங்கள் எல்லாருக்குமே பிந்திய நோன்பு பெருநாள் நல்வாழ்த்துக்கள். நாங்களுமே வந்து எங்களோட ஃபேமிலியோட ரொம்பவுமே சந்தோஷமாகவே எங்களோட நோன்பு பெருநாளை வந்து கொண்டாடி இருந்தோம். பட் இந்த வருஷம் வந்த பெருநாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவுமே ஒரு கன்ஃபியூஸ்டான நோன்பு பெருநாள்னு சொல்லியே சொல்லலாம். நான் இந்த மாதிரி சொல்கிறதுக்கான ரீசன் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். பிகாஸ் வியாழக்கிழமை பெருநாள்ன்றது புதன்கிழமை நைட் 9:30 வரைக்குமே யாருக்குமே தெரியாது. யூஸ்வலாகவே நெக்ஸ்ட் டே பெருநாள்னு சொன்னால் முதல் நாள் மஹரிப் தொழுதத்துக்கு பிறகு வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. பட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் பிற தென்படையில்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே நோன்பு மாதிரி தான் கதை போயிட்டு இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா தான் ஒரு 9:30 பிறகு நெக்ஸ்ட் டே வந்து நோன்பு பெருநாள் வருதுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் பெருநாளைக்குரிய வேலைகள் எல்லாத்தையுமே ரொம்பவுமே ஹரிபரியாக செய்ய வேண்டிய ஒரு தேவை தான் இருந்துச்சுது. என்ன மாதிரியே நிறைய பேர் டென்ஷனோட பெருநாளைக்கு முதல் நாள் வந்து எல்லா வேலைகளையுமே வந்து இழுத்து போட்டு செய்திருந்திருப்பீங்க. இதுக்கிடையில் நான் வந்து மெஹந்தி போட வேணும், மிச்சம் மீக்கிற ஹவுஸ் கிளீனிங் வேலைகள் எல்லாத்தையுமே செய்யணும்னு சொல்லி நிறைய லிஸ்ட்டே இருந்துச்சுது. இதுக்கிடையில் எப்படியுமே மெஹந்தி போடணும்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு மெஹந்தி டிசைன் செலக்ட் பண்ணி அதுக்கப்புறமா மெஹந்தி போடணும், இதுக்கு வந்து ஃபுல்லாக நிறைய டைம் வந்து எடுக்கும். இந்த மாதிரி நிறைய டைமை வேஸ்ட் பண்ணாமல் என்னோடய மற்ற வேலைகள் எல்லாத்தையுமே செய்யலான்னு சொல்லிட்டு மற்ற வேலைகள் எல்லாத்தையுமே ஹரிபரியாக செய்துகிட்டே இருந்தேன். பெரும்பாலும் ஒவ்வொரு பெருநாளைக்குமே நான் வந்து என்ன நினைப்பேன்னு சொன்னால் மெஹந்தியெல்லாம் போட்டு ஃபுல்லாக ரெடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நினைப்பேன். பட் ஃபைனலாக இந்த மாதிரி தான் எப்போவுமே ஆகும். ஒவ்வொரு வருஷமுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருநாள் அன்றைக்கி முதல் நாள் ரொம்பவுமே லேட் நைட்டில் மெஹந்தி போடுவேன். அப்படி இல்லைன்னு சொன்னால் நெக்ஸ்ட் டே தொழுதுட்டு வந்ததுக்கு அப்புறமா மெஹந்தி போடுவோம். பட் இந்த வாட்டி வந்து அந்த சான்ஸுமே கிடைக்கல, ஃபைனலாக மெஹந்தி போடவே இல்லை. கடைசி வர மெஹந்தி போடவே இல்லைன்ற கவலை வந்து மனசில் லைட்டாக இருந்தாலுமே கூட என்னோடய மற்ற வேலைகள் எல்லாத்தையுமே செய்து முடித்ததுனால நான் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணினேன். ஃபைனலாக என்னோடய வேலைகள் எல்லாத்தையுமே முடித்ததுக்கு பிறகு லேட் நைட் உட்காந்து இந்த மாதிரி டெக்கரேஷனுக்குரிய திங்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஈடுக்கு வந்து ஒரு சிம்பிளான டெக்கரேஷன் சரி செய்யணுன்றது என்னோட ரொம்ப நாள் ஆசை. அதுக்காக தான் இது எல்லாத்தையுமே ஒரு கம்போ பேக்காக ஆன்லைனில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ப்ளோ பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங்க்கு இது எல்லாத்தையுமே வச்சு சின்ன ஒரு டெக்கரேஷன் செய்யத்தான் இருக்குது. நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுமினதும் சுபகெல்லாம் தொழுதுட்டு என்னோடய டெக்கரேஷன் வேலைகள் எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். இந்த வருஷம் பெருநாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷல்னு சொல்லியே சொல்லலாம். பிகாஸ் இதுக்கு முதல்ல ஒரு 4 வருஷமாக நான் வந்து வேறொரு இடத்துலேருந்து தான் பெருநாள் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். என்னோடய ஃபேமிலி என்னோடய ஹபியோட ஃபேமிலி வந்து வேறு இடத்துல இருப்பாங்க. பட் நாங்கள் மட்டும் வந்து வேறொரு இடத்துல இருந்திருந்தோம். அண்ட் அங்கேருந்து தான் என்னோட அம்மாவோட வீடு என்னோட மாமியோட வீட்டுக்கு எல்லாத்துக்குமே போகிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்து இருந்துச்சு. பட் இந்த வருஷம் எங்கள் ரெண்டு பேருக்குமே வந்து டிரான்ஸ்ஃபர் கிடைச்சதுனால எங்களோட ஊரோட எங்களோட ஃபேமிலியோட சேர்ந்து ரொம்பவுமே சந்தோஷமாக இந்த பெருநாளை கொண்டாட கிடைச்சது வந்து ரொம்பவுமே சந்தோஷம். ஸோ ஃபைனலாக என்னோட ரொம்ப நாள் ஆசையுமே வந்து நிறைவேறிடுச்சு. அதுக்கேற்ற மாதிரி ஒரு சிம்பிளான ஈட் டெக்கரேஷன் வந்து நான் செய்திருந்தேன். இந்த டெக்கரேஷன் உங்கள் யாருக்கும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். டெக்கரேஷன் வேலைகள் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ண கையோட பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட பள்ளியில் வந்து கேர்ள்ஸுக்கான தொழில் வைக்கிற டைம் வந்து 6:30 சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறமா என்னோட தங்கச்சி ரெண்டு பிள்ளைங்களையுமே கூட்டிட்டு நான் வந்து ஹபியோடையே பள்ளிக்கு வந்துட்டேன்.
பெருநாள் தொழுகையெல்லாம் தொழுது முடிச்சதுக்கு அப்புறமா நான் டைரக்டா என்னோட உம்மாட வீட்டுக்கு தான் போயிருந்தேன். என்னோட உமா தங்கச்சி எல்லாருமே வந்து ஒரு வீட்டுல தான் இருக்கிறாங்க. நாங்கள் தொழுது முடிச்சுட்டு வந்த கையோடைய வந்து பிரேக்ஃபாஸ்ட் வேலைகள் எல்லாத்தையுமே செய்து முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா என்னோட ஹபி பாப்பா எல்லாருமே தொழுதுட்டு வந்ததுக்கப்புறமா நான் என்னோட தங்கச்சி ரெண்டு பிள்ளைங்க ஹபி எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு இருந்தோம். பெரும்பாலும் பெருநாள் அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு புட்டு மிரச்சி கறியுமா தான் இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக இருந்த பிறகு மினா வந்து தங்கச்சியில ரெண்டு பிள்ளைங்களையுமே கூட்டிட்டு சில்ட்ரன் பார்க்குக்கு போயிருந்தாங்க. தங்கச்சியில ரெண்டு பிள்ளைங்களுமே எப்பவுமே வந்து மினாவோட நல்லா அட்டாச்சாகவே இருந்தாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் கூட்டிகிட்டு போக சொல்லி கேட்கவுமே இவங்களுமே வந்து உடனே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. என் அது கூடவே பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோட தங்கச்சியோட ஹஸ்பண்ட் வந்து இப்போ ஃபாரினில் ஒர்க் பண்ணுறதுனால அவங்களாலையுமே வந்து எங்கேயுமே கூட்டி போக இயலாது. ஸோ ஹபி வந்து கூட்டிகிட்டு போனதுனால இவங்க ரெண்டு பேருமே நல்ல ஜாலியாக விளையாடி இருந்தாங்க. பிள்ளைங்க ரெண்டு பேருமே சில்ட்ரன் பார்க்குக்கு போன கேப்லேயே வந்து நானும் என்னோட தங்கச்சியும் நல்லாவே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா எங்களோட சமையல் வேலைகள் எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பெரும்பாலும் பெருநாள் அன்னைக்கு காலையில் சாப்பிட்ற பெட்டுக்கே வந்து அதுக்கப்புறமா பசியே இருக்காது. இருந்தாலும் பெருநாள் அன்னைக்கு கொஞ்சம் சரி ஸ்பெஷலாக சமைக்கணும் பண்ணதுக்காக வேண்டி சிம்பிளாக ஒரு பீஃப் பிரியாணி தான் ரெடி பண்ணியிருந்தேன். லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் தூங்கி எழும்பிட்டு அதுக்கப்புறமா கிண்ணியா போறது தான் பிளான். தூங்கி எழுப்பினதுக்கு அப்புறமா நானும் என்னோட ஹபியுமே ரெடி ஆகிட்டு கிண்ணியாவில் உள்ள எங்களோட மாமியோட வீட்டுக்கு தான் போயிருந்தோம். அங்கே போயிட்டு எல்லாருக்குமே சலாம் கொடுத்துட்டு அவங்களோட பேசிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா சின்ன பிள்ளைங்க எல்லாருக்குமே பெருநாள் சொல்லி கொடுத்துட்டு நைட் தான் வீட்டை ரிட்டர்ன் வந்திருந்தோம். வீட்டுக்கு வர வழியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிண்ணியா பீச் ஃபுல்லாகவே வந்து அவ்வளவு க்ரௌடன், எல்லாருமே வந்து ரொம்பவுமே சந்தோஷமாக அவங்களோட பெருநாளை வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ரொம்பவும் க்ரௌடாக இருக்கவுமே நாங்கள் வந்து பீச்சுக்கெல்லாம் போகலை, நெக்ஸ்ட் டே போயிடலாம்னு சொல்லிட்டு நாங்கள் டைரெக்டாக வீட்டுக்கே வந்துட்டோம். தி நெக்ஸ்ட் டே அண்ட் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோட சிஸ்டர் வீடு, அதுக்கப்புறமா என்னோட மைண்டர் வீட்டில் இருந்தெல்லாம் பலகாரம் கொடுத்து விட்டுருந்தாங்க. அதை வந்து ஈவினிங் போல் வச்சு சாப்பிட்ருந்தோம். பெருநாள் எல்லாம் முடிஞ்ச பிறகு சாட்டர்டே அன்னைக்கு மினா வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ட்ரிப் போயிட்டாங்க. ஸோ நான் வந்துட்டு அதுக்கப்புறமா எங்கேயுமே வெளியில் போக கிடைக்கல. டியூஸ்டே அன்னைக்குமே வந்து ஆஃபீஸ் ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா எங்கேயாவது சரி வெளியில் போயிட்டு வரலான்னு சொல்லி நானும் என்னோட ஹபியும் வந்து ட்ரெங்கோக்கு போயிட்டு இருந்தோம். போகிற வழியிலேயே வெள்ளமணல் கிரவுண்டில் வந்துட்டு ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷனுக்காக வேண்டி நிறைய விதமான கேம்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ நானும் என்னோட ஹபியும் வந்து போய் பார்த்துருந்தோம். அதை உங்கள் கூடயுமே ஷேர் பண்ணிக்கணுன்றதுக்காக வேண்டி சின்ன சின்ன வீடியோ கிளிப்ஸ் எடுத்து வந்து சேர்த்திக்கிறேன். முட்டை பிடிகள் இது இளைஞர்களுக்கான போட்டி. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கின்ற முட்டை பிடிக்கும் ஜோதிகள் இங்கு இந்த காரியத்துக்கு முன்னால் நடைபெற்ற முட்டை பிடித்தல் போட்டியில் கலந்து கொள்ள இருக்கின்ற நடத்திருந்த எல்லா கேம்ஸுமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான ஃபன்னாகவே இருந்துச்சு. ஸ்பெஷலி அதுலேயுமே எனக்கு ரொம்பவுமே ஃபன்னாக இருந்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பில்லோ ஃபைட்டிங். நிறைய பேர் வந்து இதை ரொம்பவுமே என்ஜாய் பண்ணி பார்த்துட்டே இருந்தாங்க. அண்ட் இது கூடவே பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன பிள்ளைங்க கேர்ள்ஸ் எல்லாருக்குமே வந்து இன்னமொரு கேம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இது என்ன மாதிரியான கேம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் டேபிளுக்கு மேலே இருக்கிற அவ்வளவு திங்ஸையுமே வந்துட்டு டேபிளுக்கு கீழேயுமே வச்சு ஒரு ஆர்டருக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. பட் அதை எல்லாமே வந்து ஹைட் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. அந்த ஓர்டருக்கு மேலடிக்கிற இந்த திங்ஸ் எல்லாத்தையுமே யாரு அரேஞ்ச் பண்றாங்களோ அவங்க தான் வின்னர். ஸோ நானுமே வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு சொல்லி சின்ன ஒரு ட்ரை ஒன்று கொடுத்துருந்தேன். பட் நான் வின்னெல்லாம் பண்ணல, ஜஸ்ட் ஒரு பார்ட்டிசிபேஷன் மட்டும்தான்.
போட்டி சம்பந்தமான அறிவுறுத்தல் தான். இங்க மியூசிக் போட போற நீங்கள் அசையணும், டான்ஸ் பண்ணாலும் சரி அசையணும், நின்று அவுட் மியூசிக் நிப்பாட்டணும். நீங்க எப்படி நிக்கிறீங்களோ அப்படியே நிக்கணும், கை எடுத்தீங்கன்னா இப்படி எடுத்தீங்கன்னா அவுட்டா போயிருங்க. எல்லா கேம்ஸுமே வந்து ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. பட் நானும் என்னோட ஹபியும் வந்து ட்ரிங்கோ போகிற பிளான்லாம் வந்ததுனால அதை வந்து இடையில விட்டுட்டு அப்படியே ட்ரிங்கோ பீச்சுக்கு போகலான்னு சொல்லி தான் இப்போ போயிட்டு இருக்கிறேன். பீச்சுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பீச் வந்து நான் எதிர்பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. பிகாஸ் பெருநாள் கழித்து ஒரு 4-5 நாளைக்கு அப்புறமா போகிறதுனால பெருசாக க்ரௌடெல்லாம் எதுவுமே இல்லை. எனக்குமே வந்து க்ரௌட் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கிறது தான் ரொம்பவுமே பிடிக்கும். ஸோ அங்கே வந்து உட்காந்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா அங்கே வந்து ஒருத்தவங்க மாங்காய் விற்கிறத வந்து பார்த்துருந்தேன். அதை பார்த்ததுமே எனக்கு வந்து ரொம்பவுமே டெம்ப்டிங் ஆயிடுச்சு. ஸோ ஹபிக்கிட்ட வந்து மாங்காய் வாங்கலான்னு சொல்லிட்டு மாங்காய் போய் வாங்கியிருந்தேன். பட் அது ரொம்பவுமே அநியாயம்னு சொல்லி அதுக்கப்புறமா தான் ஃபீல் ஆயிடுச்சுது. பிகாஸ் ஒரு மாங்காட வேலை பார்த்தீங்கன்னு சொன்னால் 200 ரூபா. 200 ரூபாய்க்கு இந்த மாங்காய் வேர்த்தான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. பட் என்னோட ஆசைக்காக வேண்டி மட்டும்தான் இதை வந்து வாங்கிக்கிட்டேன். பெரும்பாலும் எல்லா ஸ்பெஷலான டேஸ்லேயும் வந்துட்டு பீச் சைடில் வந்து இந்த மாதிரி ஹார்ஸ் ரைடிங் எல்லாமே பார்க்க கிடைக்கும். ஸோ இந்த வாட்டியுமே அது மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்காக வேண்டி ஹார்ஸ் ரைடிங் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபன் பண்ணி பீச்சில் என்ஜாய் பண்ணி இருந்ததுக்கு அப்புறமா வீட்டை போகிற வழியில் வந்து வழியில் எங்கேயாவது சரி டின்னர் சாப்பிட்டு போகலான்னு சொல்லி ஹபி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு இடத்துல நிறைய லைட்ஸோட நிறைய நல்ல நல்ல சாங்ஸ் எல்லாமே போட்டு நல்ல ஒரு வைபோட ஒரு ஈவெண்ட் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் டின்னர் சாப்பிட போகலான்னு சொல்லி ஒரு இடத்துக்கு வந்து போயிருந்தோம். நிறைய பேர் இந்த லொக்கேஷன் பார்க்குறப்போவே கெஸ் பண்ணி வந்திருப்பீங்க. எஸ், நாங்கள் வந்திருக்கிறது SSR. இங்கே வந்து என்ன ஸ்பெஷல்னு எனக்கிட்ட கேட்டிங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரூஃப் டாப்பில் டைனிங், அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஊஞ்சல் செட்டப். இது ரெண்டுமே தான் என்னை பொறுத்த வரைக்குமே ரொம்பவுமே ஸ்பெஷல்னு சொல்லி சொல்லுவேன். அண்ட் அது கூடவே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கிற ஃபுட்டுமே வந்து நல்ல டேஸ்டியாகவே இருந்துச்சுது. என்னடா டின்னர் சாப்பிட வந்த இடத்துல ஊஞ்சலை ஸ்பெஷலாக சொல்கிறாவேன்னு சொல்லி என்னை வந்து மட்டமாக நினைக்காதீங்க. பிகாஸ் எனக்கு வந்து ஊஞ்சல் ஆடுறது வந்து ரொம்பவுமே விருப்பமான ஒரு விஷயம். நான் நிறைய தடவை ஹபிக்கிட்ட கேட்ட ஒரு விஷயமும் கூட. இன்ஷா அல்லாஹ் எங்களோட வீட்லேயுமே ஒரு ஊஞ்சல் செய்து தர சொல்லி ஹபிக்கிட்ட கேட்டிருக்கிறேன். அவங்க வந்து ஃப்யூச்சரில் செய்து தரேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. மெனு கார்ட் பார்த்து ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணினத்துலேருந்து ஊஞ்சல் ஆட ஸ்டார்ட் பண்ணினேன்னா சாப்பாடு வரும் வரைக்குமே ஊஞ்சல் ஆடிட்டே இருந்தேன். சாப்பிட்டதுக்கு அப்புறமா கூட ஊஞ்சலில் ஆடிட்டே இருந்தேன். இங்கே இன்னொரு ஃபன்னான விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹபி வந்து இந்த புள்ள டின்னர் சாப்பிடத்தான் வந்துச்சா அல்லது ஊஞ்சலாட வந்துச்சான்னு சொல்லி கன்ஃபியூஷனோட பார்க்குற அளவுக்கு அவ்வளவு நேரம் ஊஞ்சல் ஆடிட்டே இருந்தேன். உண்மை சொல்லணும்னு சொன்னால் அந்த ஊஞ்சலில் விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட மனசே இல்லை. இருந்தாலுமே அது நம்மளோட வீடு இல்லை, வேறொருத்தவங்களோட இடமன்றத்துக்காக வேண்டி தான் நான் அதை விட்டுட்டு வந்திருந்தேன். ஸோ ஃபைனலாக எங்களோட ஈத் செலிப்ரேஷன் வந்து இந்த மாதிரி தான் போயிருந்துச்சு. நீங்களுமே எங்களோட ஃபேமிலியோட இந்த ஈடை வந்து ரொம்பவுமே சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லி நானுமே நம்புகிறேன். அண்ட் அது கூடவே நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடுற நியூ அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஸோ இந்த வீடியோ இவ்வளவு தான். இந்த வீடியோ இறுதி வரை பார்த்துட்டேக்கிற உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவுமே நன்றி. இது மாதிரியான இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். அண்டில் தென், டேக் கேர், பை பை.